உங்கள் முன்னாடி ரெண்டு விஷயங்கள் வைக்கப்படுது, நல்லது கெட்டது. த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், தட்ஸ் இட். ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸுக்கு வந்து விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. அது வந்து இளைஞர்களிடையே ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்துது, பிரெயின் வாஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க அது குடிச்சவனை கட்டையால் அடிக்கலாம், மதுக்கடை வச்சிருக்கிறவனை வாயில் தேங்காய் பூத்துண்டு கவ்வை கொடுத்து அடிக்கலாமா அதே கட்டையில்? வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ் ரிகன். உருமாக்கட்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் தமன்னா, விராட் கோலி மட்டும் இல்லாமல் இன்னும் பிற சில பேருக்கு நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் விட்டுருக்குது. இவங்களை கைது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிறந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உருமாக்கட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி, மறக்காமல் மணி அடிக்கிற பட்டன் கட்டிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமன்னாவும் விராட் கோலிக்கும் கோர்ட் வந்து ஏன் நோட்டீஸ் விட்டுருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸுக்கு வந்து விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. அது வந்து இளைஞர்களிடையே ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்துது, பிரெயின் வாஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு வக்கீல், அதாவது ஒரு கடந்த சில காலத்தில் ஒரு வக்கீல் வந்து என்ன இவர் மேலே இவங்க மேலே ஒரு குற்றம் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஆன்லைன் கேம்னால் பல இறப்புகள் நடக்குது, இந்த இறப்புகள்லாம் இந்த ஆன்லைன் கேம்னால் எடுக்கக்கூடிய, அதாவது ஆன்லைன் கேம்பிளிங் கேம், சூதாட்ட கேம்கள், இதனால் இருக்கக்கூடிய ஒரு மோகத்தினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஒரு அட்வொகேட். எங்கள் மதுரை இப்போ பெஞ்ச் கோர்ட்டில் வந்துட்டு இது வந்து விசாரிச்சுக்கிட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில். இதை விசாரித்த அந்த நீதிபதிகள் வந்து, இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, தங்களுடைய பாக்கெட்டுகளை நிரப்புறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி விளம்பரத்தில் நடித்து காசு கொடுக்குறது சமுதாயத்துக்கு ஒரு பேரழிவை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆளுகள்லாம் நடித்தா நம்ம ஆளுக போட்டு விடு, ஆன்லைன் கேம்பிளிங்கா, ஜங்கிலி ரம்யா, ஜிங்கிலி ரம்யா, யாஷ் 2-3யா, போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக காசு அதில் அதிகமாக போட்டு. சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு இறப்பு நடந்ததாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு கல்லூரி மாணவரும் இதில் அடிமையாகி இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருந்திருக்குது. இந்த மாதிரி பற்பல இறப்புகள் நடக்கும், மாணவர்களின் உயிரை காவு வாங்குவதில் இந்த ஆப்புகள், விளையாட்டுகள், ஆன்லைன் கேம்ஸுகள் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கு பரிசு தான் கொடுக்கணும். ஆனால் என்னதான் பரிசு கொடுத்தாலும் நமக்கு எங்கே புத்தி போச்சு அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அவன் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டு நிரப்புறது தானே அவன் பார்ப்பேன். உன் பாக்கெட் வந்து நிரப்புறதுக்காக நீ செத்தான்னு பொழைச்சா என்னையா, ஒரு கார் போயிட்டு பொழைக்கணும்னா இந்த தந்திரம் யாருக்கு நமக்கு தெரிய போகுது? நமக்கு கேமில் ஒரு 50 காசு கிடைக்குதா, போடு 500 ரூபாயை போடு. 500 ரூபாயெல்லாம் பெருசு கிடையாது, 50 காசு தான் பெருசு. ஒரு தடவை ஜெயிச்சோமா, அடுத்த தடவை தோற்றுமா, அடுத்த தடவை தோற்றமா, அடுத்த தடவை தோற்றமா, அப்படி தோற்று வாழ்க்கையவே தோற்று உயிர்லேயே தோற்றுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த அட்வொகேட் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு சில மாநிலங்களில் வந்துட்டு இதை ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மாநிலங்களில் வந்துட்டு டைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வந்துட்டு அந்த வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து தமிழக அரசு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வக்கீல் வந்து வாதாடுறாரு. இவங்க வாதாடிக்கிட்டே தானே இருக்க போகிறாங்க, என்றைக்கு வந்துட்டு சட்டத்தை அமல்படுத்த கொண்டு வர போகிறாங்க? இப்போ ஃபார் உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு போட்டோவில் இது கூட வந்துருந்துச்சு, மது குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்கள கட்டையால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதாக. மது குடித்தவனை கட்டையால் அடிக்கலாம், மதுக்கடை வச்சிருக்கிறவனை வாயில் தேங்காய் பூத்துண்ட கவ்வை கொடுத்து அடிக்கலாமா அதே கட்டையில்? எங்கே யாருக்கு நியாயம் எப்படி கிடைக்க போகுது? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்னால் வர்ற இழப்புகளுக்கு விராட் கோலி, தமன்னா, அடுத்து சௌரவ் கங்குலி, அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தார், அவரும் வந்துட்டு இந்த ஆன்லைன் கேம் ப்ரொமோட் பண்ணுறாரு. அடுத்து இன்னொரு ஆள் பிரகாஷ்ராஜ், நடிகர், நம்ம தமிழ் நடிகர், அவர் எல்லா மொழி நடிகர் இருந்தேன், இருந்தாலும் பிரகாஷ்ராஜுக்கும் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்கப்படுது. அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, இந்த ஆன்லைன் கேம்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நம்மளுடைய புத்தியை கூர்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உருமாக்கட்டினுடைய கருத்து. ஸோ யாரும் உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு எந்த கேமுமே வந்துட்டு பெருசு கிடையாது. ஸோ இந்த ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ்லாம் ப்ளூ வேல்னு ஒரு தடவை தாக்கம் வந்துச்சுல, அதை விட பன்மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 25,000 கோடி உலா வந்துக்கிட்டு இருக்குது. இது யாருக்கு போகுது, யாருக்கு வருது அப்படிங்கிறது கணக்கெடுப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் வக்கீல்கள் வாதாடி இருக்கிறாங்க. ஸோ அறிஞர்கள் இதுக்கு எந்த முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இளைய சமுதாயமே முழிச்சுக்க, உயிரை மாச்சுக்காக இந்த மாதிரி ஒரு சில பல கார்பரேட்டுகளின் ஆதரவு வாங்கிக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கேம்ஸில் நம்மளுடைய மூளைச்சலவை செய்வாங்க. உன்னையே நீ தான் பாதுகாத்துக்கணும்.
உங்களை வந்து யாருமே தூக்கி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு வீடியோவின் முடிவுலையும் நம்ம ஒரு சின்ன கருத்து சொல்கிறோம். இன்றைக்கி என்ன கருத்து அப்படின்னா, நிதானமாக எந்த ஒரு செயல்லையும் முடிவெடுங்க, எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தற்கொலைக்கு எந்த எண்ணங்களும் தூண்டப்பட வேண்டாம், சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்களை. ஸோ உருமாக்கட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் மணி அடிக்கிற பட்டனை தட்டிக்கிங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உருமாக்கட்டோட இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் இருக்குது, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரமாக இருங்க. நன்றிகள், வணக்கங்கள்.